அதனால் ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக வேலை சந்தோம் இருக்கிறார். இதையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி அதையெல்லாம் தாண்டி விவசாய பெருமக்களுக்கு பிரச்சனை. தண்ணீர் ஆதாரம் இல்லை, நீர் ஆதாரம் இல்லை. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அழகுமுறை பகுதியில் இருக்கக்கூடிய கொடகனார் அணையை சரி செய்து அதன் மூலமாக வீணாகின்ற தண்ணீரை நாங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார். இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம், அதுவும் இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம், சாதாரண அமைச்சர்கள் கிடையாது. இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் கூட திண்டுக்கல் தொகுதிக்கும் வேடசந்தோருக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத இரண்டு அமைச்சர்கள் திமுகவுடைய மந்திரி சபையில அமைச்சர்களாக இருக்கின்றனர். வாழ்வாதாரமாக ஜீவனாளியாக இருக்கக்கூடிய கொடகனாரை சரி பண்ண முடியும். கொடகனார் இங்கே மட்டுமல்ல, இங்கே உற்பத்தி ஆகக்கூடியது இன்னும் பல இடத்துக்கு போகும். இதை தாண்டி அரவக்குறிச்சிக்கு போகுது. அங்கேயும் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. எதையுமே அணையை சரி பண்ண மாட்டாங்க. அணையை சரி செய்து விட்டால் விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்கும். ஆனா அணையை சரி செய்யாமல் இருந்தால் அரசியல்வாதிகளுக்கு மண் கிடைக்கும், மணல் கிடைக்கும். அதனாலதான் திண்டுக்கல்ல இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறை ரைடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை எந்த காரணத்திற்கும் ஒரு ஆற்றை சுத்தம் செய்ய மாட்டார்கள், அதற்காக வழிவகை எடுக்க மாட்டார். சுத்தம் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி வந்துடும், தண்ணி வந்துட்டா மண் எடுக்க முடியாது. தண்ணி வந்து விவசாய பெருமக்களுக்கு நன்மை படைத்து அரசியல்வாதிகளுக்கு என்ன லாபம், எங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு என்ன லாபம், திமுகவுக்கு என்ன லாபம்? தண்ணி வந்து நாங்கெல்லாம் விவசாயம் பார்த்து அதுல நமக்கு லாபம் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை உயரலாம். திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு பணம் கிடைக்காது. அது ஒரே காரணத்துக்காகத்தான் திமுக வரும் பொழுதெல்லாம் தமிழகத்துல மணல் கொள்ளை என்பது அதிகமாக இருக்கும். அது வேடசந்தூர்ல பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இன்னைக்கு இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் பயந்துகிட்டு இருக்கிறார். தூத்துக்குடி பகுதியில இதை தடுக்க செய்த சென்ற ஒரு அரசு அதிகாரிய வெட்டி கொலை செய்திருக்கின்றார்கள். அலுவலகத்துக்குள்ள போய் லூர்து பிரான்சிஸ் என்கின்ற கிராம நிர்வாக அலுவலர் வெட்டி கொலை செய்திருக்கிறார். இன்னொரு இடத்துல ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் லாரியை வச்சு ஜீப் அடிச்சிருக்கிறாங்க திருச்சி பக்கத்தில். அதனால எந்த இடத்திலும் கூட இந்த மணல் மாஃபியாவுக்கு பயந்து ஒரு அரசாங்க அதிகாரி வெளியே வரமாட்டாங்க. அதனாலதான் தமிழகத்துல கிராம நிர்வாக அதிகாரிகள் துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு லைசன்ஸ் வேண்டும் என்று அந்த சங்கமே அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதை போல தமிழ்நாடு வரலாற்றுல பார்த்தது கிடையாது. அரசு அதிகாரிகள் லைசன்ஸ் வச்சுட்டு வெளியே போகணும். எதுக்கே துப்பாக்கி லைசன்ஸ்? திமுகவுடைய குண்டாக்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள, மணல் கொள்ளைகளை தடுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பணி செய்யக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு துப்பாக்கி வைத்துக் கொள்ள லைசன்ஸ் வேண்டும் என்கின்ற அளவுக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. சமீபத்தில் வீர சாமிநாதன் என்பவர் ஒரு திமுக பிரமுகர் ஒரு பக்கம் மணல் மாஃபியா இருக்கக்கூடிய ஊர் வேடசத்தூர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கரூர் கம்பெனி. கரூர் கம்பெனி யார் என்று தெரியும்? செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் சாமானிய மக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் யாரும் இங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி திமுக நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகள், மதுவிலக்கு பாரதிய ஜனதா கட்சி மிக உக்கரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஆக்ரோஷமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும். நம்முடைய பாத யாத்திரையில் நாம் பார்க்கக்கூடிய மகளிர்கள், தாய்மார்கள், பெண்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய மனுவில் பெரும்பகுதியான மனு என்னன்னா, ஐயா இந்த டாஸ்மார்க்கடை எப்படியாச்சு ஒழிச்சிருங்க, இழுத்து மூடி. நமக்கு தெரியும் தமிழகத்திலே 5500 மேற்பட்ட டாஸ்மார்க் கடைகள் இருக்கு. 44,000 கோடி அரசுக்கு மட்டுமே வருமானம் வருகிறது. ஆனா சாராயம் மூலமாக 100,000 கோடி வருமானம் வரக்கூடிய துறை. சாராய ஆலை நடத்தக்கூடியவர்கள் இல்லாமல் அரசியல்வாதிகள் கட்டிங்க கமிஷன், அதை தாண்டி அரசு தன்னுடைய டாக்ஸ் மூலமாக மட்டும் 44,000 கோடி வருது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 100,000 கோடி ரூபாய் பணம் பொருளுகின்ற துறை. இன்னைக்கு திமுகவிலே சில மந்திரிகள், சில அமைச்சர்கள், சில பெரிய மனிதர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலை மூலமாக வருமானம் வர வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடத்தப்படுகிறது. குறிப்பாக டி ஆர் பால் அவர்கள் சாராய ஆலை நடத்துகின்றார்கள், ஜெகத் ரட்சகன் சாராய ஆலை நடத்துகின்றார்கள். திமுகவுடைய பெருங்குழிகள் சாராய ஆலை நடத்தி அதிலே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சாராயத்தை வாங்குவதற்காக டாஸ்மாக் நடத்தலாம்.
டாஸ்மார்க் என்பது அரசு வருமானத்திற்காக இல்லை, டாஸ்மார்க் என்பது திமுகவுடைய வருமானத்திற்காக டாஸ்மார்க் என்கின்ற துறை தமிழகத்தில் இருக்கு. இதுல யாரு பாதிப்படைறாங்க? இதுல பாதிப்படைவது ஏழை மக்கள், கூலி வேலை செய்யறவங்க, தினக்கூலி வேலை செய்யறவங்க, தினசம்பளம் வாங்குறாங்க. வாங்குகின்ற சம்பளத்துல கிட்டத்தட்ட 60% பணம் டாஸ்மார்க்கு போயிருக்கு. அந்த டாஸ்மார்க் போகின்ற பணம் பணக்கார திமுகவுடைய பெரும் புள்ளிகளுடைய வீட்டிலே அந்த பணம் சென்று பதுகிறது. சாமானிய பொதுமக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை இந்த டாஸ்மார்க் நடத்துவதன் மூலமாக. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி கம்பீரமாக நம்முடைய ஆளுநரை சந்தித்து அறிக்கை கொடுத்திருக்கின்றோம். டாஸ்மார்க்கை மூடிவிட்டால் எப்படி 1,00,000 கோடி ரூபாய் கள்ளுக்கடையை திறந்துவிட்டு பனை தென்னை வைத்து எப்படி சம்பாதிக்க முடியும் என்கின்ற வெள்ளை அறிக்கையை நம்முடைய மாநில ஆளுநருக்கு பாரதிய ஜனதா கட்சி அளித்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இதிலே உறுதியாக இருக்கின்றோம். திமுக இருக்கும் வரை தமிழகத்திலே சாராயம் மட்டுமல்ல, கள்ள சாராயம் மட்டுமல்ல, டாஸ்மாக் இந்த மூன்றும் இருக்கும் வரை தமிழகத்திலே வறுமை இருக்கும். தமிழகத்திலே வறுமை இருக்கும் வரை ஏழை என்கின்ற ஜாதி இருப்பார். இது இருக்கக்கூடாது என்றால் டாஸ்மாக் செல்ல வேண்டும். டாஸ்மாக் முற்றிலும் அதை நாம் இங்கே இருந்து எடுக்க வேண்டும். ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரு ஏழை மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பணம் அந்த குழந்தையினுடைய கல்விக்கோ வீட்டினுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் செல்ல வேண்டுமோ தவிர, மாநில அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் மூலமாக திமுகவுடைய சாராய முதலாளிகளுடைய பணத்தை பெருக்குவதற்கு அது செல்லக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி மிக மிக தெளிவாக இருக்கிறது. எப்படி சென்னையில் இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சி மோசமோ, அதைவிட மோசம் உங்களுடைய எம்எல்ஏ காந்திராஜன் அவர். சமீபத்தில் அவர் இடத்துல பேசுறார், அவர் பேசுவதை பார்த்து நானே அறிந்து விட்டேன். பன்னாட்டு நிறுவனங்கள் எம்என்சி கம்பெனிகள் ஒரு பெண்ணிற்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பெண் அழகாக இருக்க வேண்டும், அழகாக இல்லாத பெண்ணுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றார். அப்ப காந்திராஜன் அழகா இல்ல, ஆனா எம்எல்ஏ போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா மிஸ்டர் மைனரா? அதனால இந்த தொகுதியில் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களையும் கூட இந்த காந்திராஜன் தன்னுடைய பேச்சால் இழிவுபடுத்தி இருக்கிறார். அழகு என்பது ஏதோ முகத்தில் இருப்பது போல் பேசிக் கொண்டிருக்கிறார். இதோடு பேசி முடிக்கல, அதற்கு இன்னும் தொகுதியுடைய எம்எல்ஏ என்னெல்லாம் செய்திருக்கார். சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி, தோழமை கட்சி வேடசந்தோருக்கு ஒரு அரசு கல்லூரி வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தார். இந்த எம்எல்ஏ போய் கேட்கிறாங்க, கம்யூனிஸ்ட்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க? காந்திராஜன் அவர்கள் சொல்றாங்க, வேலை இல்லாதவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், நான் என்ன செய்வது? திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக பிறந்த ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அவனே மறந்து போய் மக்களுடைய பிரச்சனைக்காக அரசு கல்லூரி வேண்டும் என்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றார்கள். அதையும் கூட இங்கிருக்கக்கூடிய திமுகவுடைய எம்எல்ஏ காந்திராஜன் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கின்றார். அதன் பிறகு பாருங்க, கவர்மெண்ட் இங்கே குறிப்பாக இந்த வேடசந்தூர்ல தமிழக அரசு சார்பிலே முருங்கை இலை மற்றும் முருங்கைக்காயை பதப்படுத்தக்கூடிய ஒரு குடோனை கட்டி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த குடோனை சட்ட விரோதமாக ஒரு தனியார் மில் அவருடைய நூலை பதுக்கி வைப்பதற்காக அந்த குடோன் அந்த தனியார் மில்லுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த குடோனை பதப்படுத்துவதற்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய குடோனை இன்னைக்கு ஒரு தனியார் நூற்பாலையினுடைய குடோனாக இன்னமும் பயன்படுத்தினார். புனைமாக நூல் இருக்கு. அப்படித்தான் அந்த ஆட்சியினுடைய லட்சணம் இருக்கு. அரசு கட்டியிருக்கக்கூடிய ஒரு குடோனும் கூட விவசாய பெருமக்களுடைய அவர்கள் பயன்படுத்தக்கூடியதற்கு வாய்ப்பு இல்லாம அதுவும் கூட ஒரு தனியார் நூற்பாலை கொடுத்திருக்கிறார். இந்த வேடசந்தூர் பகுதியில் இந்த குடோனை இயக்கினா நிச்சயமாக ஒரு 100 பேர்த்துக்காவது வேலை கிடைத்திருக்கு. இதையெல்லாம் இந்த எம்எல்ஏ பார்க்க மாட்டாரு. ஆனா ஒரு பெண் அழகா இருக்காங்களா அழகா இல்லை என்பதை பார்த்ததே முழு நேர வேலையாக வைத்துக் கொண்டு எம்எல்ஏ சுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லை சகோதர சகோதரிகளை, வேடசந்தூர் தொகுதியை பொறுத்தவரை 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக கொடுத்த வாக்குறுதியை உங்களுக்கு ஒரு முறை நினைவுபடுத்துவது என்னுடைய கடமையாக நான் பார்க்கிறேன். வேடசந்தூர் பகுதிக்கும் காவிரி மாயனூர் அணையிலிருந்து வாய்க்கால் மூலமாக தண்ணீர் எடுத்து வருவோம் என்று சொன்னார். சொன்னீங்களே, என்னாச்சு? 30 மாதங்கள் முடிந்திருக்கிறது, கிட்டத்தட்ட பாதி ஆட்சி காலம் முடிந்திருக்கிறது. தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த சிப்காட் அமைக்கப்படும், அதன் மூலமாக தொழிற்சாலைகள் வேடசந்தூருக்கு கொண்டு வரப்படும் என்று சொன்னீர்கள். சிப்காட் அமைப்பதற்கு ஒரு சின்ன செங்கலையும் கூட எடுத்து வைக்க வேண்டும். லட்சுமணப்பட்டி குடநாட்டின் குறுக்கே அணை கட்டி பாசன வசதிகளை பெருக்குவோம் என்று சொன்னாங்க, எப்படி செய்வார்?
மணலை கடத்துவதற்கு நேரம் பத்தாமல் இருக்கும் பொழுது எப்படி அணையை கட்டி பாசன வசதியை கட்டுவார்? கிராம பகுதியிலே பால் கொள்முதல் நிலையம் அமைப்போம் என்று சொன்னார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வேடசந்தூர்ல ஒரு பால் முதல் கொள்முதல் நிலையம் கூட அமைக்கப்படவில்லை. வேடசந்தூர் அரசு மருத்துவமனை நவீனப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அதுக்கு ஒரு செங்கலை கூட கண்ணில் கூட காட்டல. வடமதுரை புறவழி சாலையிலே விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்காக மேம்பாலம் கட்டப்படும் என்று சொன்னார்கள். வடமதுரையிலே புதிய பஸ் நிலையம் அமைக்கப்படும் என்று சொன்னார். குஜிலியம்பாறையிலே விளை பொருட்களுக்கான குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என்று சொன்னார். ஆக மொத்தமாக வேடசந்தூர் தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் கூட நிறைவேற்றாத ஒரு கையாளாத அரசாக இன்று திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முழுவதுமாக ஒரு குடும்பத்தினுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்காக மட்டும்தான் அந்த ஆட்சி நடக்கிறது. குறிப்பாக அவருடைய மருமகனும் பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அறிஞர் அண்ணாதுரை அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. தமிழகம் முழுவதுமே முதலமைச்சர் உட்பட எல்லா பெரும் தலைவர்களுமே அண்ணாதுரை அவர்களுக்கு சென்று மாலை அணிவித்து கௌரவம் செய்தார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அண்ணாதுரை அவர்களுடைய மிக முக்கிய கொள்கை என்பது அவருக்கு பிறகு அவருடைய குழந்தைகள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது அண்ணாதுரை அவர்களுடைய மிக முக்கியமான கொள்கை. 2 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை வளர்ப்பதற்கு அறுபாடுபட்ட தலைவர் பிறந்தாலும் மாலப்போவர். அண்ணாதுரை அவர்களுக்கு சொந்தமாக குழந்தை இல்லை. தன்னுடைய அக்காவுடைய பேர குழந்தைகள் 4 பேர்தான் தன்னுடைய குழந்தைகளாக எடுத்து வளர்த்தார். அந்த 4 குழந்தைகளின் கூட எந்த காரணத்திற்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொன்னவர். அதற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் அதில் முதல் குழந்தைக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கும் பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கு வேண்டாம் என்று சொன்னார். அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு கொடுக்கும் பொழுது வேண்டாம் என்று சொன்னார். கடைசி காலத்து வரை அண்ணாதுரை அவர்கள் மட்டுமல்ல அவருடைய குழந்தைகளும் கூட அரசியலின் பக்கம் எட்டி பார்க்காதவர். ஆனா இன்னைக்கு அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை திருப்பி பாரு. ஊரெல்லாம் குறுகின மன்னர்கள், எங்க திரும்பி பார்த்தாலும் கூட உங்களை சுற்றி தாத்தா அப்பா பையன் 3 தலைமுறையாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினே இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதை கூட அவருடைய பையன் 20 ஸ்டாலினுக்கு போஸ்ட் அடி கொட்ட ஆரம்பிச்சார். அதனால் உடன்பிறப்புகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்க பெருமையா கடை வைத்து கட்டலாம், ஆனா கடைசி வரைக்கும் யூபிக்கு போஸ்ட் அடிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். உடன்பிறப்புடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிறந்த அவருடைய குழந்தைகள், அந்த பையன் பால்வாடி பையமா இருக்கிறான், அந்த பையன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன் பால்வாடி பையமா இருக்கும், அவனுக்கு போஸ்ட் ஒட்டி பால் அபிஷேகம் பண்ணி மாலை போறாங்க. வெக்கமாக இல்லையா? கேட்டால் சமூக நீதி என்று பேசுவது, கேட்டால் இது வந்து சுயமரியாதை இருக்கக்கூடிய இயக்கம் என்று பேசுது. என்ன வெங்காய சுயமரியாதை? அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கிறார். 2024 திமுக என்கின்ற கட்சியை மொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதற்கு பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட வீட்டு கலப்பு எதற்கு அந்த கட்சி இருக்க வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும். 10 நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகின்றார், சனாதன தர்மத்தை வேறெடுப்பேன், இந்து தர்மத்தை வேறெடுப்பேன். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுகின்றார், செப்டம்பர் 15 இந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறேன். ஆனா செப்டம்பர் 15 போடல, செப்டம்பர் 14 நேற்று போட்டாங்க. மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய சனாதன தர்மம். இவங்களை பொறுத்தவரைக்கும் அமாவாசை வேணும், பௌர்ணமி வேணும், ஜாதகம் பார்க்கிற ஐயர் வேணும், இல்லைங்களா? கோயில் வைக்கிற சாமி வேண்டாம், ஆனா கண்ணெல்லாம் உண்டி இல்லை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளை வேடசந்தூர் இருக்கக்கூடிய பெரியவர்களை தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் தமிழக மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமே கடந்த 25 ஆண்டுகளாக செய்யாத ஒரு கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்றம். ஊழல் செய்வதற்காக மட்டுமே ஒரு கட்சி. இன்னைக்கு 35 அமைச்சர்கள் திமுக இருக்காங்க, 35 அமைச்சர், 11 அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு நாங்கள் சுமத்தவில்லை. இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஆட்சியில் அவர்கள் மீது ஊழல் புகாரில் கேஸ் அவங்க மேல போட்டு இன்னைக்கு கோர்ட்ல இருக்கு. சோ 3/1 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி 4 அமைச்சர்கள் மீது நாங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றோம், 15.
இன்னும் ஆறு அமைச்சர்கள் மேல் வைக்கப் போகின்றோம். 21 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் 35 அமைச்சர்கள் இந்தியால எங்கேயுமே, இதுல ஒரு அமைச்சர் வேற கரூர்காரர் வேற குழாய் சிறையில் இருக்கார். சோ மொத்தமாக ஊழலுடைய ஊற்று கண்ணாக குடும்ப ஆட்சிக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கு. அதனால் திமுகவினால எந்த பிரயோஜனமும் நமக்கு இருக்க போவதில்லை. அடுத்தவங்களுக்கு தெரியும் வேலசந்தூர் இந்த தொகுதியினுடைய எம்பி அக்கா ஜோதிமணி அவர்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஜோதிமணி அக்காவை நிறுத்திவிட்டு பொதுமக்கள் வந்து என்னங்க நீங்க தொகுதி பக்கமே வரலன்னு கேட்டா, நீ பிஜேபி தானே, பிஜேபி தான், பிஜேபி தான், பிஜேபிக்கு வேற வேலை இல்ல கரூர்ல திண்டுக்கல்ல, நீங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பணம் கொடுக்கும். உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு மக்கள் எங்ககிட்ட பணம் கொடுத்து கேள்வி கேட்கலாம், நாங்க எதுக்கு மக்கள்கிட்ட பணம் கொடுத்து உங்களோட கேள்வி கேட்க சொல்றேன். கரூர் தொகுதியினுடைய ஒரு முக்கியமான தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் என்று அலம்பிழித்து இருக்கக்கூடிய ஒரு எம்பி நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்கள். வேலசந்தூர்ல எங்க பாத்துருக்கீங்க, யாராவது பாத்துருக்கீங்களா, பாராளுமன்ற வேலை செய்திருக்கிறார்களா, இந்த பகுதியில வேலை நடந்திருக்கிறதா? அவங்க பாருங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சண்டை போட்டிருப்பாங்க, சுவரேறி குவிக்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட் வாழ குவிச்சு மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க. இதுதான் அவர்கள் செய்த சாதனையாக கருவிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. உங்களை பொறுத்தவரை எம்பியும் பிரயோஜனம் இல்லை, எம்எல்ஏவும் பிரயோஜனம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில வேலை சந்தர் மாட்டி இருக்கிறோம். வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த பகுதி முன்னேறுங்க. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேறு பகுதி மாதிரி இல்லைங்க, குறிப்பா இந்த பகுதி. இதெல்லாம் முன்னேற்ற பாதையில செல்ல வேண்டும். விவசாயத்திற்கு தண்ணி இல்லை, விவசாயத்தை பெறணும். தொழில்துறையை ஊக்குவித்து தொழில்துறையை கொண்டு வர வேண்டும். ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கும். நம்முடைய குழந்தைகள் ஊர் தாண்டி வெளியே போவதை தடுக்க உள்ளூர்ல விவசாயத்தை ஊக்குவிக்கிற விலை பொருட்கள் நிலையத்தை கொண்டு வரணும், சந்தை நிலையத்தை கொண்டு வரணும். ஏகப்பட்ட வேலைகள் இங்க இருக்க, ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு அரசியல் பேசுவதற்கு மட்டுமே நேரம் பற்றாமல். நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு தெரியும். 2024 நடக்க போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரப்போகிறார் என்று எப்படி 2014 283 எம்பிக்களோடு, 2019 303 எம்பிக்களோடு, 2024 400 எம்பிக்களோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் எந்த மாற்றம் இருக்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய பலத்தை காட்டுவார். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்கள் நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய கருத்தை வலுப்படுத்தும். நம்ம ஒரு எம்பி கூட இல்லாம தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகள்ல 10,68,000 கோடி ரூபாய் நிதியாக கொடுத்திருக்காங்க. இந்தியால எந்த மாநிலத்திற்கும் கொடுக்கப்படாத நிதி நமக்கு வந்திருக்கு. பார்த்து பார்த்து கொடுக்கிறாங்க. தமிழ் கலாச்சாரத்தினுடைய பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். செங்கோலிலிருந்து திருக்குறளிலிருந்து சுப்பிரமணிய பாரதியாரிலிருந்து முதன் முதலாக பால் போற்றக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியை உலகம் எல்லாம் எடுத்திருக்கிறோம். தமிழ் மொழியின் மீது வைத்திருக்கக்கூடிய அபார கௌரவம் கலாச்சாரத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய கௌரவம் திமுகவுக்கு தெளிவாக தெரியும். 2024 தேர்தல் எப்பொழுதுமே இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தது ஒரு 30 மாத கால ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி என்ன சொல்லணும்னா, நாங்கள் 30 மாசம் ஆட்சியில் இருந்திருக்கோம், இதெல்லாம் செஞ்சிருக்கோம், ஓட்டு போடுறோம். ஆனா திமுகவை பொறுத்தவரை அவர்கள் செய்த சாதனையை வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா சாதனை செய்யல, அவர் ஆட்சியை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்தவரை 2024 பாராளுமன்ற தேர்தல் சனாதனத்தை வேறெடுப்போம், மோடிஜியின் மீது குற்றச்சாட்டு, ஹிந்திய தெரிவிக்கிறாங்க, இதை தூக்கிட்டு வர்றாங்க. 30 மாத காலமாக ஆட்சி இருக்கக்கூடிய திமுக நீங்கள் செய்த சாதனை மக்கள் மனசு ஓட்டு கேட்க, சட்டம் ஒழுங்கை நெறிப்படுத்தி இருக்கின்றீர்களா, சீர்படுத்தி இருக்கின்றீர்களா, மகளிர் உரிமை தொகை என்று சொல்லிவிட்டு 65% மகளிர்களுக்கு உரிமை தொகை இல்லை, வேற 35% மகளிர் கூட முழுசா கொடுக்க போறது. ஆட்சிக்கு வந்து 29 மாதங்கள் ஆகியிருக்கிறது. நியாயமா பார்த்தா 29,000 கூட ஒரு கணக்கு ஆரம்பிக்கும், மாசத்துக்கு 1,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்து 29 மாசம் 29,000. ஆனா அமாவாசையில் 1,000 ரூபாய் பொருட்டு சாமியை பார்த்து கை நெட்டி கும்பிட்டா ஓட்டு வந்துருவான், மக்கள் எப்படி வாக்கு போடுவாங்க? அமாவாசையும் அவர்கள் கொடுத்த 1,000 நம்பிக்கை கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இப்படிதான் கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 கட்சியை தாவி வந்து ஒருத்தர் நம்பி நிலைமை என்ன பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே இதை பற்றி புரிந்து கொள்ளலாம், மக்களுடைய கோபத்தை சம்பாதித்து விட்டு பழியை பாரதிய ஜனதா கட்சியின் மீது போட விரும்புகின்றார்கள். நிச்சயமா உங்களுக்கு தெரியும்,
மோடி அவர்களை பொறுத்தவரை பத்தாண்டு காலமாக வேலை செய்திருக்கிறார்கள், உங்களுடைய சேவகராக இருந்திருக்கிறார், உங்களுக்கு உழைத்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக பாடுபட்டிருக்கிறார். நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் கரூர் பாராளுமன்ற தொகுதி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் துணை இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.